பழுத்த மிளகாய் சோளம் முறுக்கு நம்ம nativespecial.com இல் இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. nativespecial.com பீஸ்ட்ல உங்களை செலக்ட் பண்ணிருக்கோம், நீங்க வாங்க நாளைல இருந்து ஷூட் அப்படின்ட்டாங்க. சோ என்னோட மனநிலை எப்படி இருந்ததுன்னா, தளபதியே கேட்டாரு ஒரு நாள் என்ன பண்ணாரு, வந்துட்டு என்னங்க சுஜாதா பாபு தான் விஜய்க்கு அம்மான்னு போயிட்டு இருக்கு நியூஸ் பாத்தீங்களா, பயங்கர வைரலா இருக்குன்னு சார். இவர் கேட்கும்போது ரெண்டு மூணு தடவை அப்படியா சார், ஆமாம் நான் அதை நான் கேட்டு சொல்கிறேன். உடனே என் குரூப் ஃபோன் பண்ணி என்னங்க நடக்குது இங்கே விஷயம் எப்படி. ஏன்னா ரோல்ஸ் ராய்ஸில் வந்து எல்லாரும் ட்ரிப் போகும்போது நீங்கள் மட்டும் அதில் மிஸ்ஸிங், அது இடம் இல்லை. ரோல்ஸ் ராய்ஸ் என்ன லாரியா? நான் என்ன கேப்ஷன் கொடுத்துருந்தேன்னா, ரெட் இன் வித் ரெட் அப்படின்னு கூட்டிருந்தேன். அது என்ன அதை வச்சு ஒரு கலாய் கலாச்சாங்க கலாச்சாங்க இவங்க கேப்ஷன் வேற கொடுக்குறாங்க பாருங்க நெல்சன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கலாய்க்கிறாரு. ஓ அப்படியா, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அதை பார்த்து. சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். பீஸ்ட் ஆன்போர்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நியூஸ் ரீடர் சுஜாதா பாபு மேம் இருக்காங்க அப்படின்ற போது அப்பயே சில ரூமர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது, தளபதிக்கு அம்மாவாங்க நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ ஒரு படம் வந்ததுக்கப்புறம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. ஸோ வந்து படத்தில் எல்லாருமே ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தளபதி கூட வராங்க, பட் அப்பர்ணா தாஸ்க்கு அம்மாவும் வந்திருக்காங்க அப்படின்ட்டு நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ நியூஸ் ரீடர் இப்போ ஆக்டர், நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸில் அவங்களை பார்க்க முடியுதுன்னு சொல்லி இப்போ வெர்சட்டைலாம் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட தான் இந்த இன்ட்ராக்ஷன் இருக்க போகுது. வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா குஷியா இருக்கேன். ஏன்னா இருக்கிறேன் சூப்பர். ஆமாம், ஏன்னா உங்களை நியூஸ் ரீடராக எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயம். ஆமாம். ஸோ சினிமாவில் இப்போ முன்னாடி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து உங்களை பார்க்க முடிஞ்சது அம்மா கேரக்டரில். இப்போ சினிமா ஸோ சின்ன சின்ன கேரக்டராக பண்ணிட்டு இப்போ த்ரோ அவுட் படங்கள் வர மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்போ நிறைய படங்கள் இப்போ சின்ன சின்னதாக கேரக்டர்ஸ் பண்ண ஆரம்பிச்சு இப்போ ப்ராமினன்ட் ரோல்ஸாக நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இந்த ஒரு ட்ராவல்லே உங்களுக்கு நிறைய லேர்னிங் இருந்திருக்கு. ஸோ அந்த லேர்னிங் எப்படிப்பட்டது? இப்போ பீஸ்ட் இதில் வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன? ஃபஸ்ட்டு நான் பண்ணது வந்து, நான் சினிமாக்குள்ளே வரேன் அப்படிங்கும்போது எடுத்தோடனே எல்லாருமே வந்து நல்ல கேரக்டர்ஸ், பெரிய கேரக்டர்ஸ் அமையும்னு சொல்ல முடியாது, சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான். பட் நானும் வந்து அதை எதிர்பார்க்கல, பெரிய கேரக்டர்ஸ் என்னை நம்பி கொடுக்கணும், ஏன்னா வந்து அவங்களுக்கு வேலை கடகடான்னு முடியணும், இத்தனை நாளுக்குள்ளே அவங்க வந்து ஷூட்டிங் முடிக்கணும், அதை ரிலீஸ் பண்ணணும், அவங்களுக்கு 1008 வேலைகள் இருக்குது. அந்த டைமில் என்ன வச்சு அவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம முதல்ல சினிமாக்குள்ளே போயிடலாம் அப்படிங்கும்போது சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு 4-5 படம் பண்ணினேன். அதுக்கப்புறமே வந்து அது இந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அஸ்வத் மாரிமுத்து படத்தில் வந்து நல்ல பெரிய கேரக்டரே கொடுத்தாங்க. அசோக் செல்வன் அம்மாவா? ஆமாம், அசோக் செல்வன் அம்மாவா, ஹீரோவுக்கு அம்மாவா கொடுத்தாங்க. அது படம் பார்த்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது நிறையா என்ன நான் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போதே பேண்டமிக் வந்துடுச்சு. ஓகே. ஸோ அப்போ வந்து ஷூட்டிங் எல்லாமே இல்லை, திரையுலகமே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு, உலகமே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னவா இருக்கும், நான் அடுத்த ஸ்டெப் நான் என்ன எடுத்து வைக்க வேண்டியிருக்கும், திருப்பி நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுமா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் திடுதுப்புன்னு ஒரு நாள் ஃபோன் வந்து, உங்களுக்கு பீஸ்ட்டில் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் வாங்க நாளையிலேருந்து ஷூட் அப்படின்ட்டாங்க. ஸோ என்னோட மனநிலை எப்படி இருந்ததுன்னா, இந்த பழசையெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு இங்கே எந்த விதமான தப்பும் நான் பண்ணிடக்கூடாது, இது வந்து பெரிய ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டில் நிறைய எல்லாருமே வந்து பெரிய பெரிய க்ரூ தான், இவர் கேமராமேன் மனோஜ் பரமஹம்சா இருக்கட்டும், நெல்சன் சார், விஜய் சார், பூஜா ஹெக்டே எல்லாம் வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு நடுவில் நான் வந்து என்னதான் வயசில் பெரிய அம்மா கேரக்டராக இருந்தால் கூட நான் வந்து எனக்கு அந்த சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கம்மியாக தான் தெரியும். ஸோ நான் எந்த விதத்துலையும் தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு கான்ஷியஸில் இருந்தேன், அது பண்ணலை. ஏன்னா ஃபஸ்ட்டு போன உடனே எனக்கு வந்து அந்த ஷார்ட் வச்சுடல, ஒரு வாரம் போயிட்டு வந்தேன், அந்த குரூப்பில் உட்காந்துருந்தேன். அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து நான் பழகிக்கிட்டேன், கொஞ்சம் எனக்கு வந்து அந்த சிச்சுவேஷன் நல்லா ஒரு புரிய ஆரம்பிச்சுது, எல்லாரோடையும் பழகவும் சந்தர்ப்பம் கிடச்சிது. அதுக்கப்புறம் எனக்கு ஷார்ட்ஸ் வைக்கும்போது அது ஈஸியாகவே இருந்தது எனக்கு. ஸோ வந்து அதான் நம்ம இன்டர்வியூல சொன்ன மாதிரி நீங்கள் படத்தில் இருக்கீங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகும்போது, ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு ஹீரோக்கு அம்மாவாக நடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ ஆப்வியஸாக இதில் ஹீரோ யார், தளபதி, அவருக்கு அம்மாவாக தான் நடிக்கிறாங்கன்ற மாதிரி நிறைய ஸ்ப்ரெட் ஆயிடும். ஆமாம், அதை வந்து தளபதியே கேட்டார் ஒரு நாள் என்ன பண்ணார், வந்துட்டு என்னங்க சுஜாதா பாபு தான் விஜய்க்கு அம்மானு போயிட்டு இருக்கு நியூஸ் பார்த்தீங்களா, பயங்கர வைரலாக இருக்குன்னு சார் அப்படின்னு, பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னாரு, பார்த்தேன் சார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தார். ஸோ இப்போ நீங்கள் நிறைய மக்களுக்கு வந்து பரிச்சயமாக இருக்கீங்க த்ரூ நியூஸ் ரீடிங் மூலமா. ஸோ எப்படியும் அவரும் பார்த்துருப்பாரு, நீங்கள் நியூஸ் வாசிக்கிறத பார்த்துட்டு அது சம்மந்தமாக ஏதாவது உங்ககிட்ட அவர் பேசினது உண்டா? நியூஸ் பற்றி கேட்பாரு, அவர் வந்து ரொம்ப அப்டேட்டடாக இருப்பார், டக் டக்னு எல்லா விஷயங்களுமே அவர் கையில் மொபைல்லாம் வச்சிருக்கிறது இல்லை, எப்பயுமே வந்து ஷார்ட்ல உட்காந்துச்சு அப்படின்னா அவர் பாட்டு அதுதான் உட்காந்துருக்காரு. ஒரு யாருக்கூடையும் ஜாஸ்தி வந்து பேசுறது இல்லை, எல்லாரும் பேசுறாங்க, பேசும்போது அவரும் பேசுவார், மற்றபடி சாப்பிட்றது ஏதாவது டிஸ்டர்ப் எதுவுமே கிடையாது.
ஆனா எப்படி அவர் வந்து அந்த மொபைல்லாம் இல்லாம எல்லா நியூஸுமே அப்டேட்டடா இருக்காருன்னு எனக்கு தெரியல. எல்லாருமே வந்து எல்லா விஷயமும் வந்து கேட்பாரு. எனக்கு என்ன பெரிய மைனஸ் ஆயிடுச்சுன்னா, அந்த பீஸ்ட் அப்படிங்கும் போது நான் நியூஸ கம்ப்ளீட்டா லீவ் போட்டுட்டு தான் நான் போனேன். சோ என்னால அப்டேட் பண்ணிக்கவே முடியல. நான் காலையில போனேன்னா அங்கே பீஸ்ட்ல உட்காந்துருந்தேன்னா ஈவினிங் வந்தோடனே ரொம்ப டயர்டா இருக்கும், சரி மறுநாள் காலையில எழுந்திருக்கணுமே, அந்த ப்ரிப்பரேஷன்ஸ்ல தான் இருப்பேன். இவர் கேட்கும் போது ரெண்டு மூணு தடவை அப்படியா சார், ஆமா நான் அதை நான் கேட்டு சொல்றேன், உடனே என் குரூப் போன் பண்ணி என்னங்க நடக்குதுங்க விஷயம் எப்படிங்க இந்த இது கொரோனா டைம்ல அதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, அப்புறம் இந்த சினிமா தியேட்டர்ஸ் எல்லாம் 50% ஓபன் பண்ணாங்க அந்த நியூஸ் எல்லாம் கேட்டாரு. அப்புறம் நான் ரெண்டு நிமிஷம் கழிச்சுதான் அவர்கிட்ட வந்து சொன்னேன், அதுக்குள்ள அவர் அப்படி ஆமாங்க அது ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆமா, அதே மாதிரி இந்த சர்க்கார் படத்துல நான் நியூஸ் படிச்சிருப்பேன். அப்ப வந்து அதை நான் காட்டினேன், சார் உங்க படத்துல ஆமாங்க நீங்க இந்த படத்துல கூட படிச்சிருக்கீங்க, நியூஸ் படிச்சிருக்கீங்க, பாருங்க இங்க பாருங்க நம்ம நியூஸ்ல படிச்சிருக்காரு அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ ஒட்டுமொத்த குழுமே பார்க்கும்போது, ஏன்னா படம் பெரும்பாலும் ஏன்னா இப்போ பேசலாம், ஏன்னா எல்லாரும் படம் பார்த்துருப்பாங்க, மால்ல தான் பெரும்பாலான போர்ஷன் இருக்கு, எல்லாருமே அங்கதான் அப்படின்னும் போது செட்டே மாதிரி கலகலன்னு தான் இருக்கும். ஸோ அதுவும் நீங்க உங்களுக்கான போர்ஷன் இருந்தாலும் இல்லாட்டி நீங்க அந்த டீம் கூட பழகிறதுக்குன்னு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்க டெய்லி அவங்க கூட பேசுறது அப்படி. ஸோ நெல்சன் அவர்கள் எப்படி நமக்கு தெரியும், விஜய் அவர்கள் எப்படின்றது நமக்கு தெரியும். நீங்க ஒரு செட்டா இருக்கும்போது, ஏன்னா அவங்கள செட் எப்படி இருக்குன்றது எங்களுக்கு தெரியாது. ஆமா, ஸோ நீங்க அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஒரு ஆர்டிஸ்டா? ஆமா, அது என்னன்னா நானும் எனக்கு வந்து பொண்ணா நடிச்சது வந்து அப்பர்ணா தாஸ், அவங்க வந்து கேரளா. ஸோ எனக்கும் அப்பர்ணா தாஸுக்கும் ஒரு கேரவன் கொடுத்துட்டாங்க. ஏன்னா நம்ம காத்திருக்கிற டைம் கொஞ்சம் ஜாஸ்தி, கொஞ்சம் பெரிய படம் அப்படிங்கிறதுனால தனியா ஒரு கேரவன்ல உட்காந்துருந்தா ரொம்ப போர் அடிக்கும். ஸோ எனக்கும் அவங்களுக்கும் நல்லாவே ஜெல் ஆயிடுச்சு. மம்மி மம்மின்னு தான் கூப்பிட்ற அளவு வந்துட்டாங்க அவங்க. ஸோ ரெண்டு பேரும் இருக்கும்போது நான் புக்கு படிச்சுட்டு இருப்பேன், அவங்க வந்து ஏதாவது வெப் சீரிஸ் அந்த மாதிரி ஏதாவது பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஏதாவது கொஞ்சம் டைம் இருந்தது நம்ம இதுக்குள்ள போய் பார்க்கலாம், செட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் என்ன இருக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போவோம் ரெண்டு பேரும். விடி கணேஷ் சார், அப்புறம் சதீஷ், அந்த நம்ம இது மால்குள்ள இருக்கிற அந்த டீம் பார்த்தோம் இல்லையா, சதீஷ், அப்புறம் சிவா சார், சுனில் சார், ரெட்டின், யோகி பாபு சார், எல்லாருமே அங்க இருப்பாங்க. அப்புறம் அந்த இவத முனுசாமியா நடிச்சார்ல ஒரு தாத்தா, அவர் பயங்கர காமெடி, அவரு அவர் அப்படியே அவர் பேசிட்டே இருப்பாரு, பழைய ஸ்டோரிஸ் எல்லாம் அவர் சொல்லுவாரு. அப்புறம் சதீஷ் மாஸ்டர் பேச ஆரம்பிச்சாரு, நான் பேச ஆரம்பிச்சாரு சிரிச்சுக்கிட்டே இருக்கு, நான் ஸ்டாப் என்டர்டைனர், பேசிக்கிட்டே இருப்பாரு, சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்கலாம். சரி இது முடிஞ்சதுன்னு பார்த்தா அவங்க எல்லாம் ஒர்க்ல இருப்பாங்க, ஏடிஸ் எல்லாம் ஒர்க்ல இருப்பாங்க, நெல்சன் சார் ஒர்க்ல இருப்பாங்க, ஏடிஸ் எல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா அது வேற மாதிரி காமெடி. அப்பா எப்பப்பாரு சிரிச்சுட்டே இருக்கலாம், ஐயோ முடியுதே 6 மணி ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு போகணுமே, மறுநாள் காலையில எப்போ வருவோம், இன்னைக்கு எல்லாருக்கும் காம்பினேஷன் ஷாட் இருக்கு அப்படின்னு கேட்டுக்கும். ஸோ ஒரு ரெண்டு நாள் இல்லாமல் இருந்தது, பட் போன நாள் எல்லாமே வந்து இந்த காம்பினேஷன். அதே மாதிரி பூஜா ஹெக்டேவும் வெரி ஃப்ரெண்ட்லி, வந்தோடனே ஒரு ஹக் பண்ணிட்டு எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு குக் வச்சிருக்காங்க, அவங்களோட டிராவல் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து குக் பண்ணி எல்லாருக்குமே கொடுப்பாங்க. எனக்கு என்ன பெரிய மைனஸ்னா, செட்டில் இருக்கிற அத்தனை பேரும் நான்வெஜ், எல்லாரும் நான்வெஜ் சாப்பிட வெரைட்டி வெரைட்டி அவங்க சமைச்சு இவங்க கொண்டு வந்து கொடுக்கறது என்ன, அவங்க ஆர்டர் பண்ணி கொடுக்கறது என்ன, பயங்கரமா. நான் மட்டும் வெஜிடேரியனுங்கிறதுனால நான் ரொம்ப சோகம், இந்த இது சாப்பிட்டுட்டு ஒரு சாம்பார் சாதமோ தயிர் சாதமோ சாப்பிட்டு உட்காந்துருப்பேன். பூஜா கிட்டே பார்த்துட்டே இருந்தாங்க, என்ன நீங்க மட்டும் எந்த வெரைட்டியுமே சாப்பிடாம இருப்பீங்க, இருங்க உங்களுக்காக நான் சமைச்சு தரேன் சொல்லிட்டு ஒரு நாள் எனக்காக ஸ்பெஷலா வெஜிடேரியன் சமைச்சு அவங்க குக்கிட்ட சொல்லி வெஜிடேரியன் சமைச்சு அதை கொண்டு வந்து அதையும் பங்குபட்டு அவங்க சாப்பிட்டாங்க, பட் எனக்காக ஸ்பெஷலா அவங்க சமைச்சு கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லி, எல்லாருமே ஃப்ரெண்ட்லி. அது மாதிரி விஜய் சாரும் செட்டுக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னு எல்லாருக்குமே ஹை ஃபைவ் சொல்வார், திரும்பி கிளம்பி போகும்போது எல்லாருக்கும் பை சொல்லிட்டு தான் போவார், வெரி ஃப்ரெண்ட்லி. தென் இப்போ பூஜா வந்து இப்போ தமிழுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வராங்க, ஆஃப்டர் புக் முடிக்கிட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் தெலுங்குல அவங்க ரொம்ப பீக்ல இருக்காங்க. இப்போ புட்டப்பம்மா அல்லாவே குந்தம் ரொம்ப படம்லாம் வந்து பயங்கர சென்சேஷன் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இந்த புட்டப்பம்மாலாம் பயங்கர பீக்ல இருக்கும்போது நீங்க அதை பத்தி எல்லாம் நியூஸ் வாசிச்சிருந்துருக்கலாம். ஆமா ஆமா. ஸோ ஆனால் எந்த பந்தாவும் கிடையாது, அந்த டீம்ல இருந்த யாருமே எந்த பந்தாவும் இல்லை. பூஜா கிட்ட அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், நீங்க சொன்ன மாதிரி இவ்வளோ படம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க வந்து அவங்க பாட்டு ஜாலியாக உட்காந்து பேசுவாங்க, இங்க என்ன நடக்குது தமிழ் கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, எல்லாரும் பேசி சிரிச்சுட்டு இருந்தாங்கன்னா என்ன நீங்க பேசுறீங்கன்னு கேட்டு அதை அதுல புரிஞ்சுக்கிட்டு அதை சிரிக்க ட்ரை பண்ணுவாங்க, அவங்களும் இது பண்ணுவாங்க. அப்புறம் ஹைதராபாத் போயிட்டு வரும்போது நிறைய ஸ்வீட்ஸ் கேக் எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ ரொம்பவே இன்ட்ராக்டிவ் தான், கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி ரீயூனியன். ஆமா, அப்படிதான் இருந்தது. சார் டைரக்டர் நெல்சன், ஸோ வெளியே பார்க்கும்போது அவர் அவ்வளோ ஜாலியாக கேஷுவலாக ஹியூமரஸான ஒரு பர்சனாக நமக்கு தெரிகிறாரு, ஆனால் இப்போ பீச்சில் ஒர்க் பண்ணுறவங்க சில பேர்கிட்ட பேசும்போது அவர் செட்டில் ரொம்ப சீரியஸாக தான் இருப்பார் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி அவரை பார்க்குறீங்க? அவர் ஒர்க் வைஸ் ரொம்ப பர்ஃபெக்ட். ஓகே, அவர் வந்து கிளீனாக ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வந்துடுவார்,
வந்ததுனால அது எந்த விதமான டென்ஷனுமே இல்லாமல் அவர் உட்காந்து பண்ணுவார். வழியே மற்றபடி கத்துறது, சத்தம் போடுறது, டென்ஷன் ஆறுறது, அதெல்லாம் எதுவுமே டென்ஷன் இருக்க தான் செய்யும். அந்த டென்ஷனெல்லாம் அவர் வெளியில் காட்டிக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல. நாங்கள் ட்ராவல் பண்ண அந்த 35-40 நாளுமே வந்து அந்த மாதிரியெல்லாம் வெளியில் அவர் காட்டிக்கிட்ட மாதிரி தெரியல. ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம இன்டர்வியூலெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி தான் சிரிச்சுட்டே இருப்பார், பேசிட்டே இருப்பார், யாரையா கலாய்ச்சிட்டே இருப்பார். ஒரு தடவை வந்து இந்த சதீஷ் மாஸ்டர் சொல்ல வரும்போது எல்லாருக்கூடையும் ஃபோட்டோ எடுத்து நான் வந்து இன்ஸ்டாவில் போட்டேன், ரெட்டினோடையும் நான் போட்டேன். அன்னைக்குன்னு பார்த்தா நான் ரெட் கலர் சாரீ, ரெட்டினும் வந்து ரெட் கலர் டிஷர்ட் போட்டேன். நான் என்ன கேப்ஷன் கொடுத்துருந்தேன்னா, ரெட் இன் வித் ரெட் அப்படின்னு கூட்டிருந்தேன். அது என்ன, அதை வச்சு ஒரு கலாய் கலாச்சாங்க கலாச்சாங்க, இவங்க கேப்ஷன் வேற கொடுக்குறாங்க பாருங்க நெல்சன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கலாய்க்கிறாரு. ஓ அப்படியா, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அதை பார்த்து. ஒரு பயங்கர கலாய் தான், ரொம்ப ஜாலியாக தான் இருப்பார் அவர். ஏன்னா ரோல்ஸ் ராய்ஸ்ல இருந்து எல்லாரும் ட்ரிப் போகும்போது நீங்க மட்டும் அதுல மிஸ்ஸிங், ரோல்ஸ் ராய்ஸ் என்ன லாரியா? அதெல்லாம் கரெக்ட் தான், இடம் இல்லையா இல்ல நீங்க அன்னைக்கு ஷூட்ல இல்லையா? இல்ல இல்ல, நான் இருந்தேன், இடம் இல்ல. அவங்க எல்லாருமே போனாங்க, நான் வெளியில தான் நின்று எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு இருந்து பயங்கர. எல்லாருமே வெளில போனாங்க, எனக்கு எல்லாம் பாய் சொன்னாங்க, நான் தான் எல்லாரையும் வழி அனுப்பிச்சு வச்சேன். நிறைய படங்களுக்கு நீங்க ரிவ்யூ பண்றீங்க, அது RRR ஆகட்டும், கங்குபாய் கத்தியாவாடின்னு சொல்லி லாங்குவேஜுக்கு அப்பாற்பட்டு நீங்க படங்கள் பார்த்து ரிவ்யூ பண்றீங்க. சோ சினிமால நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்ம படங்கள் நிறைய பார்க்கும் போது ஒரு விஷயம் ஐடியா தோணுச்சா இல்ல? என்னன்னா, இத்தனை நாள் எனக்கு தோணல, நான் படம் பார்த்துட்டு தான் இருந்தேன். எதற்கும் துணிந்தவன் படம் பார்த்தேன், அது பார்த்தோன்னே எனக்கு பயங்கர இம்பாக்ட். ஒரு ஒரு விஷயத்த நம்ம வீட்டில் இருக்கிற, என்னோட ஷார்ட் ஃபிலிம், நான் ப்ரொடியூஸ் பண்ண ஷார்ட் ஃபிலிம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னன்னா, நமக்கு பிறந்த குழந்தை அது ஆணா பெண்ணா அப்படின்னு நீங்க வித்தியாசப்படுத்தி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஆணா இருந்து பெண்ணா மாறுறவங்க இருக்காங்க, பெண்ணா இருந்து ஆணா மாறுறவங்க இருக்காங்க. நீ அது அந்த ஒரு மாற்றம் உனக்கு வரும்போது நீ வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லக்கூடாது. அம்மா அப்பா கிட்ட வீட்லயே அந்த அங்கீகாரம் தேவையா இருக்கு அவங்களுக்கு. ஸோ அந்த அங்கீகாரம் அன்பானவங்கள்ட்ட இருந்து ஆரம்பமாச்சுன்னா அவங்களுக்கு வந்து 90% அவங்க ஜெயிச்ச மாதிரி தான். பாக்கி இருக்கிற 10% அவங்க வெளியில போய் அவங்க கஷ்டப்படுறது, அவங்கள அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிறதுல இருக்கு. அந்த அங்கீகாரம் தேவைங்கிறத அந்த ஷார்ட் ஃபிலிம்ல நான் சொல்லியிருந்தேன். இந்த எதற்கும் துணிந்தவன் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் வந்து, சூர்யா சார் வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்லுவாரு, உன்னோட உடம்பு நான் அவன் பார்க்கறான், நீ எதுக்காக நீ கஷ்டப்படுற? அப்ப அவங்க வந்து அந்த வீடியோல சொல்லுவாங்க, நான் இதுக்கெல்லாம் அழமாட்டேன், அழறேனா அப்படிலாம் சொல்லிட்டு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போல்டா பேசும்போது எனக்கு தோணுச்சு, இதை வந்து நாம பார்த்தோம் சரி, பார்க்காம சில பேர் இருப்பாங்க இல்லையா, அப்ப அவங்க கிட்ட சொல்லலாம். நான் சாதாரணமா ஒரு ஒரு வார்த்தையை அது சொல்றதை விட, ஃபேஸ்புக்ல எழுதி இது பண்றதை விட, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறதை விட, ஒரு ரிவ்யூவா சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நானும் ஹஸ்பண்டும் டிசைட் பண்ணி என்ன பண்ணோம், நிறைய அதை பத்தி பேச ஆரம்பிச்சோம். ஒரு 25-30 நிமிஷம் அந்த கதையை பத்தியே நான் பேசுறேன், எதற்கும் துணிந்தவன் பத்தியே ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கோம். பார்த்தா எனக்கே போர் அடிக்குது. 25 நிமிஷம் நீ பாப்பாங்க, ஏதோ சுஜாதா என்னமோ பண்ணிருக்கா அப்படிங்கறதுக்காக அதை ஓபன் பண்ணி பாப்பாங்க. ஆனா யாருக்கு 25 நிமிஷம் பாக்குற பொறுமை இருக்கு என்ன பத்தி என்ன பாக்குறதுக்கு இல்லையா நினைச்சேன். அப்புறம் என்ன பண்ணோம், சரி 1 நிமிஷமா அதை சுருக்கிக்கலாம், சுருக்கினா அது எப்படி இருக்கு பாக்கலாம் அப்படின்னு பயங்கர ரெஸ்பான்ஸ். எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை சுருக்கமா அந்த இதுல சொல்லிடுறீங்க அப்படின் போது, சரி நான் 2-3 லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜ் படமும் பார்ப்போம், நானும் அவரும் பார்ப்போம், சோ அதுல அதையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ டாட்டூ பார்த்தேன் கையில, தீதும் நன்றும் பிறர் தரவாரான்னு எழுதிருக்கீங்க. சோ இந்த கோட்டை வந்து நீங்க இதா பண்ணிக்கணும்ன்றது வந்து என்ன, எப்போ தோணுச்சு, எப்போ அது போட்டு? இது ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் வந்து குவஹாட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், கவாடி தூர்தர்ஷன்ல இருக்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க பார்த்தா நிறைய டாட்டூஸ் நிறைய பேர் போட்டுப்பாங்க. அங்க நான் லீவுக்கு போயிருக்கும் போது, இங்கதான் நம்ம சென்னையில தான் ஓடிட்டே இருக்கோம், எப்ப பாரு ஓடுவோம், நமக்கு டைமே இருக்கிறது இல்ல. அங்க போனோன்னு எனக்கு ஆசையா இருந்தது, நானும் டாட்டூ போட்டுக்கிறாங்க அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு இந்த கையில வந்து இந்த கிருஷ்ணரை அப்ப வந்து டாட்டூ பண்ணும்போது, இப்போ 2-3 நாள் நான் எந்த விதத்துலயும் வந்து வேலையே பார்க்கல, நான் பாட்டு உட்காந்துட்டே தான் இருந்தேன், அவரே சமைச்சு கொடுத்தாரு, நான் சாப்பிட்டு ஜாலியா இருந்தது. சரி 2-3 வருஷம் கழிச்சு திருப்பி போகும்போது, இது நல்லா இருக்கு ஐடியா, இந்த பக்கமும் குத்திட்டா இப்பயும் நம்ம வேலை பார்க்க வேண்டாம், ஜோக்ஸ் அபார்ட். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஏதாவது ஒரு வார்த்தைகள் எழுதிக்கணும் அப்படிங்கும்போது இந்த சைனீஸ்ல ஜாப்பனீஸ்லாம் எழுதிக்கிறாங்க இல்லையா, நாமே அப்படி பண்ணும், தமிழ் தானே நமக்கு, தமிழ்லயே நம்ம எழுதிக்கலாம், தமிழ்ல என்ன வார்த்தை நம்ம எழுதலாம்னு தோணுச்சு. அப்போ இந்த தீதும் நன்றும் பிறர் தரவாரான்னு அவர் சொன்னார், ஹஸ்பண்ட் சொன்னார், சரி அதையும் எழுதிடலாம் அப்படின்னு. இந்த பாண்ட் நல்லா இருந்தது, அதனால அதை எழுதிட்டேன். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லும்போது உண்மைங்க உண்மைங்க, நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கு உண்டானது நாம தான் அனுபவிக்கணும், அடுத்தவங்க மேல பழி போடக்கூடாதுங்கிறது தான் இதுக்குண்டான அர்த்தம். என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குங்க?
அடுத்து சொல்லிட்டீங்க. ஆமாம், எண்ணி துணிக இப்போ இந்த மாதமே ரிலீஸ் ஆக போகுது. அப்புறம் மகத் சாரோட ஒரு படம் பண்ணியிருக்கேன், காதல் கண்டிஷன் சப்ளை. ஸோ அதுலேயும் வந்து ஹீரோயின் அம்மா தான். எனக்கு வந்து ஒரே பையன், ஆனால் நான் படம் பண்ணுறது எல்லாமே பொண்ணுங்களுக்கு அம்மாவாக தான். அசோக் செல்வனுக்கு மட்டும் அம்மாவை பண்ணேன். அப்புறம் வந்தது எல்லாமே வந்து பொண்ணுங்களுக்கு ஹீரோயினுக்கு அம்மாவாக தான் வருது. ஓகே, ஸோ அதுவும் வந்து ரிலீஸ் ரொம்ப வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதனால பையனுக்கு அம்மாவாக பர்சனல் லைஃப்ல இருந்துட்டு ஸ்க்ரீன்ல வேற மாதிரி இருக்கும்போது. ஆமாம், அதுவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே, ஸோ வந்து இப்போ ஆக்டிங் அப்படின்றது வந்து கேரக்டர் ரோல் சரி எந்த இதுவாக இருந்தாலும் எக்ஸ்பிரஷன்ன்ற ஒரு விஷயம், பாடி லாங்குவேஜ்ன்ற ஒரு விஷயம், வாய்ஸ் மாடுலேஷன்ற இது மூணும் ஒரே கோட்டில் பயணிக்கும் போது தான் அந்த ஒரு கேரக்டராகவோ நம்ம நினைக்கிற விஷயங்களை அந்த கேரக்டர் நினைக்கிற விஷயங்களை டெலிவர் பண்ண முடியும். கண்டிப்பாக ஒரு நியூஸ் ஆங்கராக இருக்கும்போது நீங்கள் சீட்டில் உட்காந்து நியூஸ் வாசிக்கும் போது உங்கள் கவனம் ஃபுல்லாக ப்ராம்ப்டரில் இருக்கும், உச்சரிப்பில் இருக்கும், நம்ம ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப தப்பாயிருமோ ஆயிடக்கூடாதுன்ற கவனம் இருக்கும், இவ்வளோ விஷயங்கள் இருக்கும். நடிக்கும்போது இருந்த ஒரு எப்படி சொல்றது ஒரு கவனத்துக்கும் இந்த நியூஸ் ரீடரா இருக்கும்போதுமே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும்ல, உச்சரிக்கும் போது வார்த்தைகள் வாயிலிருந்து வரும். கண்டிப்பா அது எப்படிப்பட்ட ஒரு சவால். அது என்ன சவால் அப்படின்னா, இப்ப நான் நியூஸ் ரீட் பண்றேன் அப்படின்னா கேட்குறவங்களுக்கு புரியணும். ஓகே, ஒரே மாதிரி படிக்க முடியாது, அதுக்குண்டான மாடுலேஷன்ஸ் நான் கொடுக்கணும். ஆனா என்ன அதுல ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, என்ன சோகமான நியூஸாக இருந்தாலும் சந்தோஷமான நியூஸாக இருந்தாலும் அதை நான் வெளிக்காட்டிக்க கூடாது. வெளிக்காட்டிக்காமல் என்னோட வாய்ஸில் மட்டும்தான் அந்த மாடுலேஷனை நான் கொடுக்க வேண்டி இருந்தது. ஸோ ஒரே மாதிரி படித்தாலும் கேட்குறவங்களுக்கு போர் அடிச்சிடும். ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு சத்தமான விஷயம் சொல்லணும், ஒரு வின் பண்ணதை சொல்லணும், இல்லை ஒரு பெரிய அட்டாக் ஒன்று நடந்திருக்கு அதை பற்றி சொல்லணும், இல்லை ஒரு சீற்றம் கடல் சீற்றம் வந்திருக்கு, மழை வந்திருக்கு அதை ஒரு விதத்தில் சொல்லணும், இல்லை ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னா அதை கொஞ்சம் சோகமாகவும், அந்த சோகத்தை நம்ம முகத்தில் காட்டக்கூடாது, நம்மளோட வாய்ஸ் மாடுலேஷன்ஸில் காட்டணும். ஆனால் அதே வந்து இப்போ இதில் வரும்போது, சினிமாவில் வரும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி வாய்ஸில் நம்ம ஒன்றும் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பார்த்த உடனே அந்த ஃப்ரேம்குள்ளே அந்த மாடுலேஷனை முகத்தில் நம்ம காட்ட வேண்டியிருக்கு. அது வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். அதுவும் வந்து ஒரு நியூஸ் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நியூஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருவாங்க, ஒரு 3 நிமிஷமோ 4 நிமிஷமோ அந்த நியூஸ் ஃபுல்லாக நம்ம படிச்சிடலாம். ஆனால் சினிமா வந்து அப்படி கிடையாது. அந்த 3 நிமிஷம் தான் அந்த ஷார்ட் இருந்தால் கூட, ஒரு காட்சி இருந்தால் கூட அது 2-2 செகண்டாக தான் அந்த அவங்க கட் பண்ணி அவங்க வந்து ஃப்ரேமில் வைக்கிறாங்க, அதை காட்சிப்படுத்துகிறாங்க. ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த எமோஷன்ஸ் அதில் போட முடியாது. இவங்க இந்த ஃப்ரேம் வைக்கிறாங்கன்னா அதுக்குண்டான எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ திடீர்னு நீங்கள் வந்து நம்ம ஃப்ரேம் வச்சிட்டோம், நீங்கள் அழுங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு அழணும். போதும் ஷார்ட், ஓகே இப்போ இந்த பக்கத்துலேருந்து வைக்கிறேன்னா அந்த முதல்லேருந்து அழுகைய பாதியில் நிறுத்தின அழுகிய அடுத்த சில இதுலேருந்து அடுத்த ஒரு ஸ்டெப்லேருந்து நம்ம அதை கண்டினியூ பண்ணணும். ஓகே, ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். அதெல்லாம் நான் பழகணும், பழகிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அடுத்தடுத்து ஓடிடி சினிமா ஃபியூச்சர் ஃபிலிம்னு அடுத்தது நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஆமாம், போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் எப்படி நியூஸ் ரீடராக வந்து உங்களை பார்த்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு நீங்கள் அறிவு மானிங்களோ, ஸோ இப்போ இருக்க நபர்களுக்கு ஆர்டிஸ்டாகவும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். ஸோ நான் ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு ஓமே கடவுளாலையும் சரி, ஆனால் நீங்கள் உங்களுக்கு அது பார்க்கும்போது கொஞ்சம் மாற்றிதான் இருந்துச்சு. பட் எங்களுக்கு பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸ் ஆகலை எங்கேயும் பார்த்துருக்கோமே அப்படின்னும் போது பார்த்தா அப்புறம் இல்லைங்க தான் அப்படின்றது புரிஞ்சுது. ஸோ இப்போ பீஸ்ட், ஸோ அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும், ஸோ தொடர்ந்து என்டர்டெயின் பண்ணணும். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அம்மா கேரக்டரில் வந்து நிறைய விஷயங்கள் வெரைட்டி காட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லாமே நிறைவேற வாழ்த்துக்கள் மேம். ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்களுக்கு நன்றி. சம டேஸ்டியான பழுத்த மிளகாய் சோளமுறுக்கு இப்போ நம்ம nativespecial.com இல் பாரம்பரிய இனிப்பு மற்றும் கார வகைகள் வாங்க இப்பவே ஆர்டர் பண்ணுங்க nativespecial.com.